தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த செப்டம்பர் மாதம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு நடத்திய தேர்வில் முறைகேடு செய்ததாக விசாரணையில் தெரியவந்த 99 தேர்வர்களை தகுதி நீக்கம் செய்துள்ளது. மேலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இன்று சென்னையில் வெளியான அரசு பணியாளர் தேர்வாணைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த முறைகேடு குறித்து சம்பந்தப்பட்ட தேர்வு கூடங்கள் மற்றும் கருவூலங்களில் நேரில் ஆய்வு செய்தும் தேர்வு பணியில் ஈடுபட்ட அலுவலர்களிடம் நடத்திய விசாரணை அடிப்படையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இத்தேர்வில் ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை ஆகிய 2 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதிய 40 பேர் முதல் 100 இடங்களுக்குள் இடம் பிடித்தனர். இடஒதுக்கீடு ரீதியாக முன்னிலை பெற்றவர்களும் இந்த மையங்களிலிருந்து தேர்வு எழுதியவர்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருந்தனர். இதனையடுத்து தேர்வு எழுதியவர்களிடம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் அதிகாரிகள் நேர்முக தேர்வு நடத்தினர். இதில் முறைகேடு நடந்ததாக சந்தேகம் எழுந்ததையடுத்து இந்த 2 மையங்களிலும் தேர்வை எழுதிய 99 பேரை தகுதி நீக்கம் செய்து அந்த ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது.